திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் பல்வேறு குடும்பங்கள் காப்பீடு அட்டையை பெறுவதற்கு ஏற்பாட்டை கோவை மாவட்டத்துடைய சார்பாக செய்து தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 639,602 குடும்பங்கள் ஏற்கனவே காப்பீடு அட்டையை பெறுகிற நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகமும் மற்ற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். இன்னும 500,000 குடும்பங்களை விரைவாக இதற்குள்ளே கொண்டு வர வேண்டும், அவர்கள் காப்பீடு அட்டை பெற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த காப்பீடு அட்டையை பெறுவதற்கு சில சர்டிஃபிகேட்ஸ் அவர்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. அதுவெல்லாம் அவர்களுக்கு சுலபமாக கிடைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற முகாம்கள் நடக்கிற பொழுது அவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் அதை சுலபமாக செய்து கொள்வதற்காக பல வகையிலையும் மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையை வைத்துக்கொண்டு அரசு மருத்துவமனையிலையும் சில வகையான பரிசோதனைக்கோ அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கோ அது கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதுவும் கூட இந்த காப்பீடு அட்டை இருப்பவர்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் பல மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு போகிற பொழுது இந்த அட்டை வைத்திருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் சென்றாலும் அவர்களிடத்திலே அந்த காப்பீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏறத்தால ஒரு 500,000 ரூபாய் அவர்களுக்கு காப்பீடாக கொடுக்கப்படுகிறது. இதில் கூட நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு 1513 நோய்களுக்கு உண்டான சிகிச்சையை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு 52 பரிசோதனை டெஸ்ட் எடுத்துக்கிறது, அதற்குண்டான வாய்ப்பு இந்த காப்பீடு அட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அறுவை சிகிச்சை என்று சொல்லுகிற வகையில் 6 அறுவை சிகிச்சைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தனை நோய்களுக்கும் இந்த காப்பீடு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இதற்காக அவர்கள் வேறு எங்கேயும் போய் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர பெரிய நோய்கள் என்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் அதை தனியாக அரசு திட்டமிட்டு அதை கவனிக்கும். ஆனால் இந்த பெரும்பகுதியான 99% மக்கள் இந்த பாதுகாப்பு இருந்துவிட்டாலே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வந்து விடுவார்கள். என அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிக